மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோயிலுக்கு இன்று வந்த அமைச்சர் சேகர் பாபு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து தர்மபுர ஆதீனத்திற்கு வந்து ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளை சந்தித்து பேசினார். ஆதீனத்தில் கட்டப்பட்டுள்ள விருந்தினர் மாளிகையை அமைச்சர் மற்றும் ஆதீனம் திறந்து வைத்து அங்குள்ள தேவார திருமுறைப்பாடு சாலையை பார்வையிட்டு மாணவர்களுடன் உரையாடினர். பின்னர் ஆதீனம் மற்றும் அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். திருக்கோயிலை பொறுத்தளவில் அந்த நிலத்திலே பன்னெடுங்காலமாக வாழ்வாதாரத்திற்காக குடியிருந்து வருபவர்களை ஒரு கண்ணோட்டத்தோடு இந்து சமயத்துறை பார்க்கின்றது. அதே நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு வணிக ரீதியாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் பெருமளவில் வருமானம் ஈட்டி திருக்கோயில்களுக்கு எந்த விதமான வாடகையும் செலுத்தாதவர்களை வேறொரு கண்ணோட்டமாக பார்த்திருக்கின்றோம். ஆகவே ஆக்கிரமிப்பாளர்கள் அகற்றப்பட்டு திருக்கோயிலின் வசம் அந்த இடங்கள் கையகப்படுத்தப்படும். முறையாக வாடகை செலுத்த முன்வந்தால் எந்த விதமான ஆக்கிரமிப்பு அகற்றுகின்ற நடவடிக்கையும் இந்து சமயத்துறை மேற்கொள்ளாது.